நேற்று நடந்த கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு மேட்ச் அடைந்துச்சு இந்த மேட்ச்சோவில் இப்போதிக்கு ப்ளே ஆஃப்லேருந்து முதல் டீமாக இவங்க இப்போ வெளியேறியிருக்காங்க ஸோ நேற்று கே கேஆருக்கும் சன்ரைஸ்க்கும் ராஜீவ்காந்தி மைதானத்தில் ஒரு மேட்ச் அடைந்துச்சு இந்த மேட்சில் முதல் டாஸ் பண்ணி கே கேஆர் முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாங்க எடுத்தோன்னே ஸ்டார்டிங் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் போக போக அவங்களுடைய மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சுங்க ஏன்னா அது இடையில யாருமே அடிக்கவே இல்லை ராணாவும் ரிங்குசிங்கும் மட்டும் தான் பார்ட்னர்ஷிப்போடு அடித்தாங்க ஸோ ஓரளவுக்கு கணிசமான ஸ்கோர் நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்பது விக்கெட் இழப்புக்கு ஸோ இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு அடித்தா மேட்ச் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மிக சின்ன இலக்கோட தான் சன்ரைஸ் களம் இறங்க ஆரம்பித்தாங்க ஸோ அவங்களுடைய பேட் டைம் என்னன்னு தெரில ஓப்பனிங்கும் அந்தளவுக்கு ஒன்றும் செட் ஆகவே இல்லை யாருமே அடிக்கவே இல்லை ஸோ மிடில் கண்டிப்பாக செட் ஆகுன்னு பார்த்தோம் மார்க்ரம் வந்து ஒரு நாற்பத்தோடு ரன் அடித்தார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் யாருமே அடிக்கவே இல்லைங்க எல்லாமே சின்ன சின்ன ஸ்கோர் தான் ஒரு ரெண்டு அஞ்சு ரெண்டு இருபது ரெண்டு முப்பது ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல யாருமே எதிர்பார்க்கல எஸ்ஆர் கட்சி இந்த அளவுக்கு சொல்லும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுமே எட்டு விக்கெட் இழப்புக்கு வெறும் நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சாங்க அடித்தாங்க அஞ்சு ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கே கார்டு ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த தோல்வி அப்படிங்கிறது எஸ்ஆர் கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி தான் ஏன்னா ரெண்டு டீமே இப்போதைக்கு ரொம்ப அடிமட்டத்தில் இருக்காங்க இருந்துமே இந்த தோல்வியால் இப்போதைக்கு எஸ்ஆர் கட்சி கே கேட்டை தோற்று போயிட்டு பிளே ஆஃப் அப்படிங்கிற மிகப்பெரிய வாய்ப்பையும் இழந்துட்டாங்க இதுக்கு மேலே பிளே ஆஃப்க்கு எஸ்ஆர் கட்சியில் உள்ளே வரவே முடியாது அந்த இடத்துல நடராஜன் ரொம்ப நம்பி இருந்தாங்க நட்ராஜன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாலும் பார்த்தாங்க நடராஜனாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருப்பாரு அதுக்கே முப்பது ரெண்டு விட்டு கொடுத்துருப்பாரு ஸோ அவராலையும் ஒன்றும் பண்ண பண்ண அந்த டீமை எடுத்த காவியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாடியும் ஆடியன்ஸ் மாதிரி ரொம்ப பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிருவாங்க பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஏன்னா சன்ரைசர்ஸ் இந்த டைம் எல்லாருமே ஒரு கொஞ்சம் மிகப்பெரிய டீம் அதான் வலுப்படுத்தி தான் கொண்டு வந்தாங்க ப்ரூக்லாம் எதுக்கு எடுத்துனா தெரியல ப்ரூக்லாம் டக் அவுட் தான் ஆனார் அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆள்களை சேர்த்துமே எஸ்ஆர்ஹெச் இந்த டைமும் அதே தோல்வியில் முதல் டீமாக பிளே ஆஃப் அவுட்டு வெளில போயிருக்கு இதுக்கு மேலே கே கேஆருக்கும் நல்ல வாய்ப்பு ப்ளே ஆஃப் உள்ளே வரத்துக்கு ஆனால் இப்போதைக்கு டிசியும் எஸ்ஆர்ஹெச்சும் தான் அந்த தவிச்சிட்டு இருக்காங்க பிளே ஆஃப் கினி வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இன்றைக்கி அடுத்த மேட்ச் இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய சிஎஸ்கே விஸ் மும்பை மேட்ச் ஸோ இந்த மேட்ச் கூட நம்மளுடைய பிளே ஆஃபை இது பண்ண போது என்ன யார் ஜெயித்தால் தான் நம்ம பிளே ஆஃபுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்க முடியும் இல்லைனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போய் முடியும் ஸோ பிளே ஆஃபுக்கு போகிற முதல் நாலு டீம் எந்த டீமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன ஸோ கீழே மறக்காமல் கவுன்சில் பதிவு பண்ணுங்க